ஏசாயா 58:7. பசி உள்ளவனுக்கும் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், திறத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இதில் நாங்கள் பார்க்குற காரியம், நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கிறது என்று சொன்னால், அந்த நாட்களில் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் மற்றவர்களுடைய கஷ்டத்தை, மற்றவர்களுடைய நெருக்கங்களை நாங்கள் நினைத்து நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்து அவங்களை தூக்கி விடுகிறது தான் உண்மையான உபவாசம். அதனால் அந்த உபவாசத்தினுடைய பலன் எப்படி என்று சொன்னால், நாங்கள் இந்த பைபிளில் இருக்கிறபடி நாங்கள் உண்மையாகவே உபவாசித்து மற்றவனுக்கு உதவி செய்தால் என்ன எங்களுக்கு நடக்கிறது என்றால், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்போ நாங்கள் செய்த நீதி, மற்றவர்களுக்காக நாங்கள் செய்த அந்த நன்மை என்ன செய்தால் எங்களுக்கு முன்பாக செல்லுதாம். அப்போ எங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், தடைகள், பயங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் எது அகற்றி போடுகிறது என்று சொன்னால், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். இப்போ நாங்கள் விதைக்கிறதை அறுக்கிறது என்று சொல்கிற மாதிரி எங்களுடைய நீதி எங்களுக்கு முன்னாக செல்கிறபடியினால் நாங்கள் இந்த நீதியை நாங்கள் செய்ய வேணும். பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது, உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. துரத்துண்ட சிறுமையானவர்களால் அநாதை பிள்ளைகள், கைவிடப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு உதவி செய்கிறது. உன் மாமிசமானவர்கள்னா கணவன் மனைவிக்கிடையில் ஒரு தெளிவான அன்பு புரிந்துணர்வு இருக்கணும். சண்டை சச்சரவுகளை செய்து கொண்டு நாங்கள் உபவாசித்து நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றுமே செய்து விட முடியாது. அதனால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உபவாசிக்கிறதனுடைய பலன், எனக்கு நல்ல சுக வாழ்வு ஆண்டவர் தருவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சுக வாழ்வு என்று சொன்னால் வெறும் ஆரோக்கியம் மாத்திரம் கிடையாது, அதில் அன்பு, சமாதானம், சந்தோஷம், விடுதலை எல்லாம் அடங்கி இருக்கு. சுக வாழ்வு என்றால் வெறும் ஆரோக்கியம் கிடையாது. அதனால் அதே டைமிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 5 வசனம், மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நானிலை போல் ரட்டிலும் சாம்பிலும் படுத்து கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாசம் நாளாக இருக்குமா? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுக்களை அவழ்கிறதும், நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். அப்போ நாங்கள் அங்காலே ஆவிக்குரிய போராட்டங்கள்லாம் 6 வசனம், சரீரத்துக்குரிய போராட்டங்கள்லாம் 7 வசனம், பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்குறது. ஆகவே ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குறது, நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறது, மற்றவர்களுக்கு போய் ஜெபிக்கிறது, வியாதிப்பட்டவனுக்கு உதவி செய்கிறது, அவனுடைய ஆவிக்குரிய போராட்டத்தில் இருந்து அவனை விடுதலை ஆக்குறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது தான் இந்த உண்மையான போராட்டம் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆகவே எங்களுடைய இந்த வார்த்தையின்படி ஏசாயா 58 எழுதப்பட்டிருக்கிறபடி நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களையும் கவனித்து கொள்ளணும், சரீர பிரகாரமான காரியங்களையும் கவனித்து கொள்ளணும். அப்பொழுது நாங்கள் சுகமாக வாழ முடியும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் இந்த வார்த்தையின்படி முதலாவது நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள பரலோக தகப்பனே, ஏசாயா 58:8 சொல்லப்பட்டபடி எங்களுக்கு அந்த சுக வாழ்வு துளிர்க்க வேண்டுமாய் இருந்தால் எங்களுடைய நீதி எங்களுக்கு முன்னாக செல்ல வேண்டும். நாங்கள் அந்த ஆவிக்குரிய காரியங்களிலே மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாக, மற்றவர்களை விடுதலையாக்குகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்கப்பா. அதே போல் ஆண்டவரே, சரீர பிரகாரமாக மற்றவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, ஏழைகள், அனாதைகள், விதவைகள், எளியவர்களை நினைக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி சரீர பிரகாரமாய் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை செய்கிறவர்களாக, உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு இடையில் தேவையில்லாத சண்டை, சச்சரவு, ஓயாத பிரச்சனைகள், வேதனைகளை உண்டாக்கி கொண்டு இருக்காதபடி ஆண்டவரே, நாங்கள் உபவாசித்து நாங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரே, ஐயா எங்களுக்கு சுக வாழ்வை நீர் தருகிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. இப்படியா இந்த ஜெபக்குழுவில் இருக்கிற பிள்ளைகளை, நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, இந்த ஜேமிசன் குடும்பங்களை பொறுப்படுங்க ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே, ஒரு சுக வாழ்வை நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்னும் இந்த ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல இருக்கும் பொழுது கர்த்தாவே ஞானத்தானம் எடுத்து ஆண்டவரே உமக்கு என்று வாழும் பொழுது ஆண்டவரே அழைக்கப்பட்ட அழைப்பில கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே என்னென்ன அழைப்புக்கு நீங்கள் அழைத்திருக்கிறீங்களோ அந்த அழைப்பை ஆண்டவரே அவர்கள் அழைப்பில கீழ்ப்படைந்து ஒவ்வொருவரும் ஆவியில கர்த்தாவே நிரம்பி ஐயா ஆண்டவரே ஆவியானவர் அவர்களை நீங்கள் நடத்த நீர் போதுமான தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன அழைப்பு இருக்கோ அந்த அழைப்பின்படி அவர்கள் கர்த்தாவே செயல்பட செய்து முடிக்க சபையில கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே செய்ய போற கிரியைகளுக்காய் செய்ய போற காரியங்களுக்காய் ஆண்டவரே நீங்கள் கர்த்தாவே அந்த நாட்களை அந்த நேரங்களை ஐயா நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நாங்கள் வாங்கிக்கிறோம், நாங்கள் விரும்புகிறோம் ஐயா. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம் மறைக்கப்படக்கூடாது. சத்துரு எந்த விதத்திலும் ஆண்டவரே அதை தாமதித்து ஆண்டவரே வைத்திருக்க முடியாது என்று இயேசுவின் நாமத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம், நிர்மூலமாக்குறோம் ஆண்டவரே. ஐயா சபையில வருகிற பிள்ளைகளுடைய சிந்தனை கட்டுகளை அமிட்டு விடுங்கப்பா, இருதயத்தை திறந்து விடுங்கப்பா. சத்துரு எந்த விதத்திலும் அவர்களை கட்டி வைக்க முடியாது என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை கட்டிந்து கொள்றோம் ஆண்டவரே. பிள்ளைகள் விடுதலையோடு வந்து கேட்டாவே உங்களுடைய வார்த்தையை கேட்டு கேட்டாவே அவர்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு ஆவியை என்னுடைய ஆண்டவர் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஐயா ஆண்டவரே. ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படியட்டும் ஐயா ஆண்டவரே. தேவ ஆவியானுடைய சத்தத்துக்கு இடம் கொடுக்கட்டும் ஆவியானவரே. அவர்களை நீங்கள் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கேட்டாவே சபையில இருந்து கேட்டாவே அவர்கள் ஊழியம் செய்ய வேணும் கேட்டாவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின்படியும் ஊழியத்தின்படியும் அவர்கள் பெருகட்டும் வளரட்டும் ஆவிக்கு உள்ளாகட்டும் கேட்டாவே தகப்பனே. அவர்கள் சபையில பெரிதான காரியங்களை செய்ய ஆண்டவரே அவர்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவரப்பா. அவர்களுக்கு என்று நீ வைக்கப்பட்ட ஊழியத்தை கேட்டாவே நீங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க நீங்க போதுமான தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மிக சீக்கிரத்திலேப்பா இந்த நாட்களை நாங்கள் காண என்று ஆண்டவர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உபவாச நாட்களுடைய ஐயா நாங்கள் அதற்காக நாங்கள் ஆண்டவரையே நாங்கள் ஜெபிக்கும் போதப்பா ஆண்டவரே அவருடைய இருதயத்தை கேட்டாவே நீங்க திறக்க நீர் போதுமான தேவன். அவர்கள் அதற்கு கீழ்ப்படிய உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க தக்கிறார். அவருடைய செவிகளை நீங்க திறக்க போறதுக்கா எனக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்தும் வழிநடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே ஆமே. பிள்ளைகளை நினைவு கொண்டுள்ளங்க. ஜெபக்குழுவிலே இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நினைவு கொண்டுள்ளங்க கேட்டாவே. அப்போ அந்த
ஒவ்வொருவருடைய ஆரோக்கியம், பொருளாதாரம், தொழில் துறைகளில் கர்த்தாவே உம்முடைய கரம் பிள்ளைகளோ ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சரீரத்தில் பலத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே என்னை எடுத்து ஆயுசு நாட்கள் சுகபலத்தை கட்டிலட்டு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீர் கொடுத்த ஜீவன் பலன் சுகத்துக்காய் கூடான கூடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சரீரத்தில் எப்பேற்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் நீங்கி போகும்படியாய் நாங்கள் கட்டளையிடுகிறோம். அப்பா இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ணமான விடுதலை சுகம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே அதை போல ஆண்டவரே கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்க. அப்பா தொழில் துறைகளில் ஆண்டவரே மேன்மையை உயர்வை கட்டளையிடுங்க. சம்பள உயர்வு பதவி உயர்வுகளை கொடுத்து பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவீராக ஆண்டவரே. அப்படியே கருத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். இவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படணும் அப்பா. இவர்கள் எல்லோரும் எங்க நாங்கள் போறோம் என்ற பாதை தெரியாம போறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே நேர் வழியை காட்டுங்க ஆண்டவரே. உதவி செய்யும் அப்பா, கருணை காட்டும் அப்பா. என் தகப்பனை எல்லோரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை ரட்சிப்புகளை கொண்டாடுறதுக்காக கூடாத ஒரு சூத்திரம் நன்றிமா ஆண்டவரே. இயேசுவின் நாம் தள்ளி வைக்கிறோம் உங்கள் ஜெபங்களின் ஜீவன்களை நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஆமென்.